கொண்டாடுறேன். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ மன்னி மாய்ந்த அருள்மிகு குமரகுரு அவர்களே நிகழ்ச்சியிலே பங்குபெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் மரியாதையான பா மோகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அருள்மிகு செந்தில்குமார் அவர்களே மற்றும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அருள்மிகு சகோதரர் பிரபு அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் அறிவித்த சி வி சண்முகம் அவர்களே, மற்றும் இந்த நகர கழக செயலாளர் சகோதரர் துரை அவர்களே, ஒன்றிய கழகத்தில் மணிராஜ் அவர்களே, ஒன்றிய பழனிவேல் அவர்களே, மரியாதைக்குரிய திருநாளூர் ஏஆர் செண்பகவேல் அவர்களே, வி ஏ சந்திரன் அவர்களே, திருநாளூர் ஒன்றிய கழக செயலாளர் ராம ஏகாம்பரம் அவர்களே, ஒன்றிய ராமலிங்கம் அவர்களே, ஒன்றிய பழனி அவர்களே, ஒன்றிய சேகர் அவர்களே, மற்றும் எஸ்கேடிசிஏ சந்தோஷ் அவர்களே, மரியாதைக்குரிய நகராட்சி வழக்கை சுப்பிரமணியன் அவர்களே, ஒன்றிய எஸ் பழனிசாமி அவர்களே, ஒன்றிய இளங்கோபன் அவர்களே, ஒன்றிய தனவால்ராஜ் அவர்களே, வேறு கழக செயலாளர் அறிவிச்சார் காண்டியப்பன் அவர்களே, அரண்டு நல்லூர் பேரு கழிச்சர் ராஜ்குமார் அவர்களே, ஷாய் ராமன் அவர்களே, மரியாதைக்கு மாவட்ட கழக துணைச்சார் பரமாத்மா அவர்களே, மாவட்ட கழக பொருளாளர் கே என் ராமச்சந்திரன் அவர்களே, மாவட்ட கழக பொறுப்பாளர் சரஸ் ரங்கநாதன் அவர்களே, மற்றும் வருகின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, கூட்டுறவு சங்க நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்கள், உடன்பிறப்புகளே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே குழுமி இருக்கின்ற கடல் போல் மக்கள் வெள்ளத்தை பார்க்கின்ற பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டம் அண்ணா திமுக அடுத்த எந்த தேர்தல் வந்தாலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அனைத்து தொகுதிகளும் அண்ணா திமுக தான் வெற்றி பெறும். இன்றைய தினம் கழகத்திற்கு ஒற்றை தலைமை வேண்டும் என்று உங்களுடைய குரல் ஒலிக்கப்பட்டது. அந்த குரல் ஒலியின் காரணமாக ஒற்றை தலைமை ஏற்படுத்தப்பட்டு கழக இடைக்கால பொதுச் செயலாளராக உங்களுடைய பேரு ஆதரவோடு எனக்கு இந்த வாய்ப்பு தந்திருக்கிறேன். இடைக்கால பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று முதன் முதலாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர் பேட்டையிலே உங்களை எல்லாம் சந்திக்கின்ற நல்ல வாய்ப்பை உங்களுடைய மாவட்ட செயலாளர் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றார். அதோடு கழக அமைப்பு செயலாளரும் சட்டப்பேரவை உறுப்பினரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் கழக உதவி செயலாளர் நகரச்சாளர் பேரு கழக செயலாளர்கள் இந்த அற்புதமான ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றார்கள். மிகச் சிறப்பாக எழுச்சியாக வரவேற்பு நல்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார உளமான நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தினம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று நம்முடைய இயக்கத்திலே இருந்து கொண்டு சில பேர் செய்த சதியினால்தான் கடந்த காலத்திலே நாம் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது. இன்றைக்கு யாரெல்லாம் நம்முடைய ஆட்சி வருவதற்கு தடையாக இருந்தார்களோ அந்த தடைக்கற்கள் அத்தனையும் இன்றைக்கு ஒடுத்தெறிக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய தினம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக திரு ஸ்டாலின் அவர்கள் கழகத்தை முடக்க பார்க்கின்றார். இன்றைக்கு நம்முடைய துரோகிகளோடு சேர்ந்து கொண்டு இந்த அரசாங்கம்
பொன்மலச்சம்மல் புரட்சி தலைவர் திருநாமத்தில் இருக்கின்ற எம்ஜிஆர் மாளிகையை இன்றைக்கு சீல் வைத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த அரசாங்கமும் காவல்துறையும் துரோகிகளுக்கு துணை நின்று நாம் கோயிலாக வணங்கக்கூடிய பொன்மலச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையை இன்றைக்கு சீல் வைத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு தொண்டனுடைய உள்ளமும் கொதித்தெழுந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய கோயில் எம்ஜிஆர் மாளிகை, பொன்மலச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொண்டனுக்கு விட்டு சென்ற சொத்து, அந்த சொத்து, அந்த சொத்து யாருக்கு உரிமை இல்லை, இங்கே வந்திருக்கிறீர்களோ இது உங்களுடைய சொத்து. பதவிக்கு யார் வேணாலும் வரலாம் போலாம், ஆனால் எம்ஜிஆருடைய சொத்தை எவராலும் அபகரிக்க முடியாது. இன்றைக்கு அந்த இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே திட்டமிட்டு துரோகிகளோடு சேர்ந்து இன்றைக்கு எம்ஜிஆர் மாளிகைக்கு சீல் வைத்திருக்கின்றார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும், ஒரு காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாக பிரிந்த பொழுது அறிவாளத்தை காப்பாற்றிய தலைவி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அந்த நன்றி உணர்வு கூட உங்களுக்கு இல்லை. எல்லா கட்சியிலுமே பிரச்சனை வரும், பிரச்சனை இல்லாத கட்சியே தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவிலே இல்லை. ஆனால் தர்மம், நியாயம், ஜனநாயகம் வேண்டும், ஜனநாயகம் வேண்டும். ஆனால் இப்பொழுது ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஜனநாயகம் சீர்தடைக்கப்பட்டுகின்றது. இங்கே ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியாது இந்த அரசாங்கத்திலே. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலம் பொருந்திய எதிர்கட்சியாக இருக்கின்றது, பிரதான எதிர்கட்சியாக இருக்கின்றது. எண்ணி பாருங்கள், 31 ஆண்டு காலம் தமிழ் மண்ணிலே ஆட்சி செய்த ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இன்றைக்கு தமிழகத்திலே பிரதான எதிர்கட்சி ஆட்சி செய்தது நாம தான் அதிக நாட்கள். பிரதான எதிர்கட்சியாக இன்று இருப்பதும் அதிமுக. ஆனால் நம்முடைய தலைமை அலுவலகத்திலே இன்றைக்கு ரவுடிகளும் குண்டர்களும் ஏபி விட்டு இன்றைக்கு நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திருநாமத்தின் பெயரில் இருக்கின்ற எம்ஜிஆர் மாளிகையை அந்த கதவை உடைத்து அறைகளும் சேதப்படுத்திருக்கின்றார்கள். இந்த பிரதான எதிர்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த நிலைமை என்றால் சாதாரண மக்கள் என்ன நிலைமை என்று எண்ணிப்பார்கள். பல ஆண்டு காலமாக ஆட்சி செய்த கட்சி இன்னைக்கு நாட்டு மக்களுடைய பிரச்சனையை துணிவோடு சட்டமன்றத்திலே குரல் கொடுக்கின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அந்த கட்சி அலுவலகமே இன்றைக்கு தாக்கப்பட்டது என்று சொன்னால் மக்களுடைய, சாதாரண மக்களுடைய நிலை என்ன என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு தமிழகத்தில் நான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன், சொல்லிக் கொண்டு வந்தேன், தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்பதற்கு இதுவே சான்று. நம்முடைய கட்சி அலுவலகம் தாக்கப்பட்டது இதுவே சான்று. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோர் பதம் என்று சொல்வார்கள். அதே போல இன்றைய ஆட்சியாளர் செய்கின்ற அக்குரூபங்கள் இன்றைக்கு அளவில்லாமல் கட்டுக்கடமால் செய்து போய்கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் முடிவுக்கு வருவதற்கு இதெல்லாம் வெகு தொலைவிலே இல்லை. இன்றைக்கு இலங்கையிலே என்ன நடந்தது, அதிகார துஷ்பிரயோகம் நடந்தது. இன்றைக்கு அந்த அதிபர் தப்பித்து பிழைத்தோம் என்று அந்நி நாட்டுக்கு ஓடினார். அதை போலத்தான் இன்றைய ஆட்சியாளர் அவர்கள் முறையாக ஆட்சி செய்யவில்லை என்றால் மக்கள் வெகுண்டு எழுந்து உங்களை துரத்துவார்கள். ஜனநாயக முறைப்படி நீங்கள் ஆட்சி செய்தால் பிழைப்பீர்கள். ஜனநாயகத்துக்கு விரோதமாக மக்கள் விரோத ஆட்சி செய்தால் மக்களே உங்களை விரட்டி அடிக்கின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை இல்லை என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மீது, தொண்டர்கள் மீது பொய் விளக்கு போடுவது, முன்னாள் அமைச்சர்கள் மீது பொய் விளக்கு போடுவது, மிரட்டுவது, இதையெல்லாம் நாங்கள் லஞ்சம் போகின்றோமா? பொன்மலச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, அரசியல் பள்ளியிலே படித்த மாணவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உருவாகி எந்த அச்சுறுதலுக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம்.
துணிவோடு நிற்போம். எதிர்வருகின்ற எந்த தேர்தல் இருந்தாலும் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும். எதிர்காலத்திலே நாம் வெற்றி பெறுவதற்கு உழைப்போம். தேனீக்களை போல எறும்பை போல சுறுசுறுப்பாக பணியாற்றுவோம். இந்த மக்கள் விரோத ஆட்சியில் மக்களுக்கு விரோத செயல்களை துணிவோடு எதிர்ப்போம். வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம். மிக திரளாக இருந்து வெயிலையும் பொருட்படுத்தாமல் பல மணி நேரம் இங்கே இருந்து எனக்கு வரவேற்பு நல்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து இந்த ஏற்பாடு செய்த அறிவிச்சவர் மாவட்ட கழக செயலாளருக்கும் அவருக்கு துணை நின்ற கழக நிர்வாகிகளுக்கும் அமைப்பு செயலாளருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.